ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான மட்டன் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து இதே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிஞ்சு இலை, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரியட்டுன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஒரு 70-80% அளவுக்கு வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கட்டும்னு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போகட்டும்னு வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகட்டும் நல்லா வதக்கிட்டு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். மட்டன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நான் மட்டனை தனியாக குக்கரில் வேக வைக்கலை, ஸ்ட்ரைட்டாக சட்டியிலே போட்டு வேக வைக்கிறேன். உங்களுக்கு மட்டன் ஹார்டாக இருக்குது, முத்தனை கறியாக இருந்ததுன்னா நீங்கள் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மட்டன் தண்ணி விட்டுருக்கு, நான் தண்ணியை ஊற்றலை, அதுவே தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்குது. நான் குக்கரில் வைக்காமல் டைரெக்டாக சட்டியில் செய்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். மட்டன் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு மட்டன், கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை நம்ம அப்புறம் வேறு கிரேவி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நான் சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்காக இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னா நல்லா ட்ரையாக வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.